புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழகத்தின் நிதி தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். 14வது நிதிக்குழு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பரிந்துரைத்த அடிப்படை மானியத்தின் நிலுவைத் தொகையான 548.76 கோடி ரூபாயையும் செயல்பாட்டு மானியமான 2029.22 லட்சம் ரூபாயையும் விரைந்து விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உட்பட தமிழகத்திற்கு வரவேண்டிய சுமார் 20,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவித்து மாநிலம் நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு வர உதவ வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பினால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட மேலும் 2 ஆண்டுகளுக்கு இழப்பீடு வழங்கும் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த மனுவில் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தில்லியில் அரசு மாதிரி பள்ளிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வின் போது தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆகியோர் உடனிருந்தனர். மாதிரி பள்ளி செயல்படும் விதம் குறித்து அவர்கள் முதலமைச்சரிடம் விளக்கினர். இதனைத் தொடர்ந்து தில்லி முதலமைச்சருடன் மு க ஸ்டாலின் மொஹல்லா கிளினிக் செயல்படும் விதம் குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.